பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. டிசம்பர் மாதம் 13 நாள் வரைக்கும் காத்தவர் 14 தேதியும் நம்மை காத்து கொள்வார். ஆமேன். அவர் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் ஃபீல் பண்ண அவரோடு கூட நீங்கள் இருப்பதை நல்லா உணர முடியும். அதுக்காக தான் ஜெபம், அதுக்காக தான் ஆராதனை, அதுக்காக தான் வேத வசனத்தை வாசித்து அவரை தேடுவது. அதனால் சில நேரங்களில் அவர் நம்மளை விட்டுட்டாரோ, அவர் நம்ம கூட இல்லையோ, நம்ம வீட்டில் இல்லையோன்ற மாதிரி ஒரு எண்ணங்களை சாத்தான் கொண்டு வருவான். சில நேரங்களில் நம்ம அவரை விட்டு வேறு ரூட்டில் போய்கிட்டு இருப்போம், ஆனால் நமக்கு தெரியாது. அப்போ அவரோடு கூட நடக்கிறதுக்காக தான் அனுதினமும் ஆவியானவரோடு இந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த நாளுக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 7:24. ஜலம் பூமியின் மேல் 150 மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஜலம் 150 சென்னை போன்ற பெரும் நகரங்களில் 3 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சதுன்னா அவ்வளவுதான், சென்னை மிதக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். 150 வேதம் சொல்லுகிறது, ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. ஆனால் 8:1 வரும்போது தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 7 கடைசி வசனம் ஒரு வேதனையான ஒரு வசனம். 150 பயங்கர மழை, அதனால எல்லாரும் மூழ்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, விசுவாச வாழ்க்கையில் மூழ்கிட்டீங்களோ, ஜப வாழ்க்கையில் என்னால் நிற்க முடியல, அவிசுவாசத்தில் மூழ்கிட்டீங்களோ, அல்லது கவலையிலும் கண்ணீரிலும் மூழ்கிட்டீங்களோ, ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வேதனை உங்கள் ஹார்ட் அப்படியே புளியிற மாதிரி கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களோ, வேலை பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை அல்லது தேவனோடு நடக்க முடியலையே, என்னால் சில விஷயத்தை மேற்கொள்ள முடியல, ஓவர் கம் பண்ண முடியலையே, சோர்ந்துட்டு போயிட்டீங்களா? ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், 7:24 ஜலம் பிரவாகித்தது உண்மைதான். ஆனால் 8:1 தேவன் நோவாவையும் பேழை இருந்த சகல காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாவற்றையும் நினைத்தருளினார். மட்டுமல்ல, நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கம்பான்னு மட்டும் சொல்லலை, தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணும்போது ஜலம் அமர்ந்தது. ஆமேன். ஜலம் அமர்ந்தது, பிரவாகித்து ஓடுகிறது. அப்படின்னா ஒரு வெள்ளப்பெருக்கு புரட்டி போடுகிறது சொல்கிறாங்களா, அதுதான். ஆனால் ஜலம் சத்தங்காட்டாமல் அமைதியாயிட்டு, எப்போது தேவன் ஒரு காற்றை வீச பண்ணினார். எப்போதும் காற்று என்ற ஒரு வார்த்தை பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போதெல்லாம் அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம்னு நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆதாரம் அப்போஸ்தலர் 2:1-2. அப்போ இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு காற்று உங்கள் வீட்டுக்குள் வீசுவதாக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் வீசுவதாக. விசுவாசிக்கிறோம், அப்படியே கையை உயர்த்திருங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடு கஷ்டத்தோடு வேதனைகளின் நடுவே போய்க் கொண்டிருந்தால், இப்போது ஒரு கீழ்காற்று உம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வருவதாகப்பா. ஒரு கீழ்காற்று ஆண்டவரே செங்கடையிலே 2 பிளக்குமானால் அந்த கீழ்காற்று இப்பொழுது சமாதானத்தையும் தைரியத்தையும் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட் ஃபார் த டெலிவரன்ஸ். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உடனே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு
வேக வேக வேகமாய் ஷேர் பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு 150-200 பேருக்காக ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜலம் அமரட்டும். ஆமென். தமிழ்ல அப்படி செய்யுங்க, ஹிந்தியில அப்படி செய்யுங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 72995463633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.